ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்னாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சோம்பு கஷாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. சோம்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும், அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் 7th month ஸ்டார்ட் பண்ணி இந்த கஷாயத்தை குடிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 7th month இது குடிக்க பிடிக்கலை, உங்களுக்கு இது குடிக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருது, இல்லை சுகர் இருக்கவங்க கூட இது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுகர் இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு குடிச்சுக்கோங்க. மற்றவங்க இதை தாராளமாக குடிக்கலாம். குடிக்க பிடிக்கலைன்னா மட்டும் 9th month இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 9th month ஸ்டார்ட் ஆனதும் இந்த கஷாயத்தை டெய்லியும் நீங்கள் குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சோம்பு பொரிஞ்சதும் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பனங்கருப்பட்டி இல்லைனா பனங்கல்கண்டு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, இது 3/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் கஷாயத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குடிக்கிற சூட்டுக்கு, விதவிதப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.